ஹலோ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து முடக்கத்தான் கீரை. நான் கூட இதை வந்து நான் பார்த்தது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி இந்த கொத்தமல்லி இலை மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்ல லாங்காக இந்த ஸ்டெம்ஸ், இந்த தண்டு பகுதியெலாம் நல்ல நீள நீளமாக இருக்குது. ஸோ இந்த கீரையை வந்து ஃபஸ்ட்டு ஆஞ்சு இலை தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். இதை வச்சு இந்த இலைகளை வச்சு நம்ம சட்னி கூட செய்யலாம். கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரியும் இது கூட சேர்த்து வச்சு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட தன்மையே பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை உண்டு. ஏன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் அந்த மருந்து வெரைட்டியை சேர்ந்த கீரை தானே, அதனால் இதோட தன்மை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை நேச்சுரலாகவே அதுக்கு உண்டு. ஸோ இந்த தண்டுகளை வந்து நம்ம வீணாக்காமல் இந்த தண்டுகளையும் நம்ம எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த தண்டுகளை வச்சு நான் வந்து முருங்கைக்கீரை சூப்பும் செய்ய போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கீரையை வந்து நான் உங்களுக்கு வந்து நல்ல கேமரா கிட்டக்க காட்டுறேன். ஸோ கீரை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் கடைக்கு என்றைக்கும் போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி முடக்கத்தான் கீரை இருந்ததுன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ கடைக்காரங்களுக்கு நல்லா தெரியும், அந்த மாதிரி கீரை விற்கிறவங்களுக்கும் இதெல்லாம் வந்து நல்லா தெரியும். ஸோ நீங்கள் வந்து அவங்க கீரைக்காரம்மாக்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கீரை வர டைமில் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க, ஏதாச்சும் ஒரு டைமில் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இலைகளை தனியாக ஆஞ்சி வச்சுட்டேன். இது வந்து தண்டு பகுதி. இந்த தண்டு பகுதியை நான் தூர போட போகிறதில்ல, ஏன்னா இந்த கீரை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இருக்கிறத நான் எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த தண்டுகளை நான் வந்து சின்ன சின்னதாக இந்த கத்திரிக்கோளை வச்சு இப்போ வெட்டிட போகிறேன். ஸோ இப்போ அடுத்தால வந்து இந்த தண்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான பூண்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு உரித்து எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு வந்து நான் ஒரு 8-9 பல்லு அளவுக்கு பூண்டு பல்லு சேர்த்துக்க போகிறேன். இது நல்ல மலை பூண்டு, இது நல்ல பெருசு பெருசாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு 8-9 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். கூடவே வந்து நான் இஞ்சி ஒரு 4 துண்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரை மட்டும் நான் இதில் சேர்க்குறேன். அந்த குச்சியெல்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு முருங்கை கீரையை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த முடக்கத்தான் கீரையில் உள்ள இன்னும் நிறைய தண்டு இருந்தது, அதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ எப்பப்போ சூப்பு பண்ண போகிறேன்னா அப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதை. இப்போ அடுத்தால வந்து இந்த சூப்புக்கு வந்து நான் 1 தக்காளி அளவு வெட்டிக்க போகிறேன். ஸோ 1 தக்காளி இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த முருங்கை கீரை, அப்புறம் அந்த முடக்கத்தானோட தண்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு, தக்காளி. ஸோ இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கீரை தண்டு, அதாவது அந்த முடக்கத்தான் கீரையோட தண்டையும் முருங்கை கீரை இலைகளையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு தனியாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி கீரைகளை வந்து நம்ம தினமும் வந்து காலையில் ஃபஸ்ட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இந்த கீரை வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் ஏற்றியாச்சா, அதை நல்லா முங்குற அளவுக்கு நம்ம சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு குட்டி ஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தனியாத்தூள், அதே மாதிரி சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டிருக்கேன். கூடவே பெருங்காயத்தூள் வந்து ஒரு 2-3 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. அதுபோல் கொஞ்சோண்டு பெப்பரும் சேர்த்துக்கோங்க. பெப்பர் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இந்த சூப்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வந்து இது கூட ஒன்றா சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த சூப்பில் கொஞ்சம் நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் 1 தக்காளி வெட்டி வச்சுருந்தேன்ல, அந்த தக்காளியை இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா இவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஸோ வந்து இந்த சூப் வந்து நல்லா கொதிக்கட்டும், அந்த இலைகளோட நிறம் வந்து கொஞ்சம் மாறி ஆலிவ் க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ அந்த டைம் வர கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். ஸோ பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும்.
இப்போ பாருங்கள் நிறம் நல்லா மாறியாச்சு, கீரெல்லாம் வெந்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஸோ சூப் வந்து சுட சுட ரெடி ஆயாச்சு. இந்த சூப்பில் இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை, முருங்கைக்கீரை, இப்படி எல்லா நல்லதுமே வந்து நம்ம ஒரே சூப்பில் நமக்கு செய்யும் போது கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.